ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு அவுட்டிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்ததுலேருந்து இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வெளில போக போகிறோம். தம்பியும் ஆதிராவும் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஆதிராவுக்கு தான் வந்து செம்ம ஜாலியாக இருந்தது வெளில போக போகிறோம் அப்படின்ட்டு. ஃபுல்லாக வீக் ஃபுல்லாகவே வீட்டிலே தான் இருக்கோமா, ஸோ அதை வெளில கிளம்புறோன்னாவே ஆதிரா வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். ஃபுல்லாக நான் ரெடி ரெடி சீக்கிரம் கிளம்புங்க அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து வெளில தான் வந்து சாப்பிட்டோம். இது அந்த இடத்துட்ட வந்து அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா மீன் ஃபிஷ் டேங்க் வந்து இருந்துச்சு. இவள் அதை பார்த்துட்டு இங்கே பருமா நிறைய மீன் இருக்குது அப்படின்னுட்டு பிடிக்கிறேன்ட்டு இருந்தாள். அவ்வளோதான், சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா துங்கபத்ரா டேம் தான். இது வந்து நாங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 15 நிமிஷம் தான் வந்து ஆகும். நாங்கள் வந்து பைக்லேயே வந்து வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான், ரொம்ப பக்கமாக தான் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி டிக்கெட்டும் பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபா தான், ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா, குழந்தைங்களுக்கெலாம் இல்லை. ஆதிரா உள்ளே நடக்கும்போதெல்லாம் ஐ ஜாலி, நான் இங்கே வந்ததே இல்லை இது வரைக்கும், இப்போ தான் வரேன் அப்படி இப்படின்ட்டு அவள் மட்டுக்கு ரொம்ப ஜாலியாக போயிட்டுருந்தான். ரோடும் நல்லா பெருசாக, அங்கே உள்ளே தான் வந்து வண்டி எதுவும் வராதில்ல, ஸோ அவள் மட்டுக்கும் ஜாலியாக நடந்துட்டு வேக வேகமாக போயிட்டுருந்தாள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வழி இருக்குது. ஒரு சைடில் போனோம்னா டேமுக்கு வந்து போயிடலாம், இன்னொரு இதில் வந்து பார்க்கு அந்த மாதிரிலாம் வந்துருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேமை தான் வந்து போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேம் பார்க்க தான் வந்து போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ரோடே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. மரம் எல்லாம் பெருசு பெருசாக ஃபுல்லாக ரோடு, அது பார்த்திங்கன்னா நீங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி சரியான தண்ணியாக இருந்தது. இதுவே பார்த்திங்கன்னா பாருங்கள், இதானா இன்னும் நாங்கள் டேமே ரீச் ஆகலை. போகிற வழியிலே வந்து இந்த மாதிரி ஒரு பாலம் மாதிரி இருந்துச்சு, ஃபுல்லாக வந்து தண்ணி போயிட்டு தான் வந்து இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நல்லா காடு மாதிரி தான் இருந்தது, ஃபுல்லாக எல்லாமே ஹைட் ஹைட்டாக மரம் எல்லாம், போகிற வழியெல்லாம் அதாகவே தான் இருந்துச்சு. அது நாங்கள் வந்து சண்டே தான் போனோம், ஸோ நிறைய இது கும்பலும் வந்து இருந்துச்சு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. பட் அப்படியே வந்துகிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ரோட்டில் யாருமே இல்லை, நாங்கள் தான் போயிட்டுருந்தோம். ஆதிராக்கு ஒரே ஜாலியாக இருந்தது அந்த ரோடு, அந்த இதெல்லாம் பார்க்கவும் ரொம்ப ஜாலியாக ஃபுல்லாகவே நடந்தே தான் வந்துட்டுருந்தா. தூக்க கூட சொல்ல, நானாகவே சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தூக்கிக்கிட்டா அப்படின்னா கூட வேணாம் வேணாம் நான் நடந்தே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே தான் இருந்தா. இது வந்திங்கன்னா கொஞ்சம் போக போக பார்த்திங்கன்னா காடு மாதிரி எதுவும் ஆளும் இல்லாமல் அப்படியே இதாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம்னா, மேலே கொஞ்சம் தூரம் போனோம்னா அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா டேம் வந்து வரும். அங்கே மேலே டேம்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடை அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ரிட்டர்ன் இந்த இது வழியாக வந்து போய்க்கலாம். அந்த சைடு அந்த போட் ஹவுஸ் அந்த மாதிரி இருக்கலாம். நேராக போனோம்னா டேமு, அதை பார்த்துட்டு ரிட்டர்ன் இப்படி வந்தோம்னா அந்த சைடு பார்க்கு இதெல்லாம் இருந்துச்சு, அதுக்கான வழி தான் வந்து அந்தது. தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செம்மையாக வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய பறவைகள்லாம் வந்து இருந்துச்சு, தண்ணீர் எல்லாம் உட்காந்துட்டு இது பண்ணிவிட்டு. ஆதிராவுக்கு அதை பார்க்க பார்க்க இவ்வளோ தண்ணி இருக்குது, கொக்கு இருக்குது அந்த மாதிரி அவள் ஃபுல்லாக அதை பார்த்து சரியான ஹாப்பியாக இருந்தாள். இந்த இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ தண்ணி வந்து போயிட்டு இருந்துச்சு. அது போகிறத வந்து பாருங்கள், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ தண்ணி வந்து போயிட்டு இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் வந்து பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அங்கே இருந்துச்சு. அது அந்த சைடு வரைக்கும் அவ்வளோ லென்த்தாக அதெல்லாம் ஃபுல்லாக டேம் அந்த சைடு வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் அங்கே அந்த சைடு உள்ளெல்லாம் வந்து விடலை. அதே மாதிரி இந்த இதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிக்கட்டு மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. இந்த படிக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. மேபி முன்னாடி எது இருந்துச்சா ஓப்பன்லன்னு தெரில, ஆனால் இந்த டைம் வந்து ஃபுல்லாக க்ளோஸில் தான் வந்து இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க், அந்த டேம் அதுக்கிட்ட பார்க் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, ஃபுல்லாக அந்த சேர்ஸ் எல்லாம் அந்த ஃப்ரூட்ஸு டைப்பில் அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி இது தான் போட்டிருந்தாங்க. இதில் இருந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக தண்ணி தான்,
டேம் அப்படியே கொஞ்சம் பார்த்தா நமக்கு ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி அவ்வளோ தண்ணி இருந்துச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மேலேயே வந்து பார்க் மாதிரி இருந்தது, அது நல்லாவே இருந்தது. ப்ளேஸ்லாம் வந்து சிட்டிங் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெலன் வாட்டர் மெலன் மாதிரி, பனானா அதே மாதிரி, ஆரஞ்சு ஆப்பிள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சும் நிறையா சிட்டிங் டேபிள் மாதிரிலாம் இருந்தது. மேலேயும் வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் மேலேருந்து கீழே வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தா பார்க் மாதிரி, அது மாதிரி ஃபுல்லாக கார்டனு அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் பார்த்தா இப்போ கார்டனுக்குள்ளே தான் வந்து போகிறோம். இங்கே ஒவ்வொரு பிளேஸுமே அவ்வளோ அழகாக அவ்வளோ நீட்டாக வந்து இருந்துச்சு, ஃபுல்லாக தண்ணி இதெல்லாம். ஃபோட்டோலாம் எடுக்கணும்னா ரொம்பவே சூப்பரான பிளேஸாக தான் இருக்குது அது. எல்லாமே ஃபுல் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் இந்த இடத்த முடிச்சுட்டு இந்த சைடு தான் வந்து போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற மாதிரி வந்து ஒரு ஷாப் வந்து இருந்தது. அப்புறம் சரின்ட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து வந்துட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கு எல்லாம் வந்து ஸ்நாக்ஸு, தம்பிக்கு வந்து நான் வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் வரும்போதே, ஆதிராவுக்கு மட்டும் அங்கே வந்து பிஸ்கட்டு அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி அவங்க வந்து விளாட்றதுக்கான இது வந்து இருந்துச்சு. இதில் தான் இப்போ ஆதிரா வேகமாக ஓடிட்டுருந்தான். ஆனால் அவள் வந்து எதுலேயுமே போல, அவளுக்கு பயம், இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் விளாண்டது இல்லை, அதனால் ஏறவும் இல்லை. அந்த ஒரு இதில் தான் வந்து ட்ரை பண்ண அப்படின்னு ஸ்லைடில் தான் வந்து ஏற்றி விட்டோம். அந்த ஸ்லைடுமே அவள் வந்து உட்காந்தோன்னே இப்படி கையை எடுக்கவே மாட்டேன்ட்டா, பிடிச்சிட்டு ரொம்ப பயந்துட்டே தான் இருந்தது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 times இது பண்ணிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். அவள் ரொம்பவே அதில் விளாட்றதுக்கு பயந்துட்டு, இதில் பார்த்திங்கனாவே தெரியும் அவள் அந்த கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்ட்டா. அப்புறம் அப்படியே விட்டுட்டோம் நாங்கள். இங்கே பார்த்திங்கன்னா அது மினி ஜூன் இருக்குது, அதெல்லாம் வந்து க்ளோஸில் தான் இருந்துச்சு நாங்கள் இப்போ போனப்போ. அடுத்து வந்து நாங்கள் அக்வாரியம் போனோம். இதில் வந்து சும்மா கொஞ்சம் சின்ன இதுக்கும் வந்து டிக்கெட் தான், இதுவும் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 10 rupees தான், அதுவும் பெரியவங்களுக்கு தான், குழந்தைங்களுக்கு வந்து எதுவும் இல்லை. இதுக்கும் அப்படியே போயிட்டு இது ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு, அப்படியே ஒரு ரவுண்டு அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அதையும் வந்து அவளுக்கு அதெல்லாம் கலர் கலராக நிறையா ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கவும் அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஆனால் இவ்வளோ இருக்கும் அப்படின்லாம் வந்து நான் எதிர்பார்க்கல, டேமு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த டேமுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கு, இந்த மாதிரி அக்வாரியம்மு, அதே மாதிரி போட்டிங், இது இன்னும் எல்லா குழந்தைங்களுக்கான இது ப்ளே கிரவுண்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்துச்சு. அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைங்க வந்து விளாட்ற மாதிரி ஃபுல்லாக வந்து இருந்தது. சரின்னு இங்கே போனோம். இதில் ஆதிரா ஆல்ரெடி எல்லாம் பயந்தா, இருந்தாலும் அவள் சொன்னான்ட்டு அவளுக்காக ஜெட் பிளேன் அந்த இது தான் வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். அவள் அதில் உட்காரவே இல்லை, உட்காந்து இப்படி ஒரு ரவுண்ட் அதுவும் ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றுனாங்க. அதுக்கே அழுதுட்டு உடனே தூக்கிட்டு வந்துட்டோம். அவள் அது ரொம்ப பயந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டிங் ஹவுஸ் தான் வந்துட்டு போனோம். சரி போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 100 rupees பெரியவங்களுக்கு தான். அதே மாதிரி அதுக்கு வந்து போனோம். அதுலேயும் ஆதிரா பயம்தான், உட்காந்து அவங்க அப்பா கிட்டே தான் உட்காந்துருந்தாலும் நான் வரவே இல்லை. அந்த நடுவுலலாம் உட்கார மாதிரி பிளேஸ் இருந்தது, ஆனால் அதுலலாம் உட்காரவே மாட்டேன்ட்டா, ரொம்ப பயந்துகிட்டே தான் இருந்தா. அதுவும் அந்த பேக் அவளுக்கு அந்த இது மாதிரி மாட்டி விட்டுருந்தது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் அதை கழட்டி வச்சிட்டோம். எல்லாத்துக்குமே அவள் அது அதை போட்டதுக்கும் பயந்தா, இதுலேயும் ஓட்டுறதுக்கு தனியாக உட்காரனா உட்காரவே மாட்டேன்ட்டா. அப்புறம் சரின்ட்டு ஆனால் இது கொஞ்சம் என்ஜாய் பண்ணா, பக்கத்துலேயே உட்காந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கவும் நல்லா பார்த்துட்டு இந்த மாதிரி வாத்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே வந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தா. தம்பி பார்த்தீங்கன்னா பாதி நேரம் தூங்கிட்டு இருந்தான், போட்டிங் இதப்போ வந்து எழுந்திரிச்சிட்டான். நாங்கள் அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கும் போது அங்கே வந்து ஒரு லாலிபாப் மாதிரி தம்பிக்கு தந்தாங்க. ஸோ அதை மட்டும் கையிலே வச்சுக்கிட்டு அவன் மட்டுக்கு அழலாம் இல்லை, எதுவுமே இல்லை, அது ஒன்று மட்டுமே வச்சுக்கிட்டு விளாண்டுட்டே இருந்தான் அந்த போட்டிங் முடிக்கிற வரைக்குமே.
அதுக்கப்புறம் அவ்வளோதான் நாங்கள் வந்து ரிட்டன் கிளம்பிட்டோம். அதுவே எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் வந்து ஆயிடுச்சு, ஒரு 5:00 ஆயிடுச்சு. ஒன் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து உள்ளே அவ்வளோ இது வந்து இருக்குது. நான் வெறும் டேமுன்னு தான் ஆக்சுவலாக நினச்சேன். பார்த்தா உள்ளே ஒரு நாள் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. பார்க்கும் வந்து இருக்குது, அதிலெல்லாம் வந்து கொஞ்சம் பேர்லாம் விளையாடுறது அந்த மாதிரி எல்லாம். இது வந்து எங்களுக்கும் நியர்பையாக இருக்கவும் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் கூட போனோம்னா நம்ம பார்க்கு அந்த மாதிரிலாம் கூட விளையாடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இருந்துச்சு பிளேஸு.